வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி அழுத்திடுங்க. ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அண்ட் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஐ அம் யுவர் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங். இப்போ ஆடுற கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பேட்ஸ்மேன் இல்லை பவுலர்ஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆனால் கூட சீரியஸ்ல இருந்து ரூல் அவுட் ஆகிடுவாங்க. ஒரு சில இன்ஜுரிஸ் சரியாகிறதுக்கு 6 to 8 months ஆகிடும். பட் இங்கே ஒரு பிளேயர் தன்னோட 16 வருஷ கிரிக்கெட் கரியரில் ஆடின 131 டெஸ்ட்லையும் 225 ODIலையும் இன்ஜுரினால ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் ஆடின ஒரே பிளேயர் இவர் தான். அவர் வேற யாரும் இல்லை, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த கபில் தேவ் தான். கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட 100வது மேட்ச் இல்லை அவங்க பர்த்டே அப்போ ஆடுற மேட்ச்ல பேட்ஸ்மேனாக இருந்தால் செஞ்சுரி அடிக்கணும், பவுலராக இருந்தால் 5 விக்கெட் ஹால் இல்லை 4 விக்கெட் ஹால் எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த லக் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஒரு சில பேர் டக் அவுட் ஆயிடுவாங்க, இல்லைனா விக்கெட்டே எடுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் ஆஸ்திரேலியன் பவுலரான பீட்டர் சிட்டில்ன்றவர் 25th November 2010 அவரோட 26வது பர்த்டே அன்னைக்கு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஆடுன மேட்ச்ல ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே பர்த்டே அன்னைக்கு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த ஒன் அண்ட் ஒன்லி பிளேயர் ரெக்கார்டை இவர் தான் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் லாங்கஸ்ட் சிக்ஸ் அடித்தது யாருன்னா அது பாகிஸ்தான் பிளேயரான ஷஹித் அஃப்ரிடி தான். 158 மீட்டர் அடித்தார். அதே மாதிரி கிரிக்கெட்டில் கம்மியான பாலில் ஃபாஸ்டஸ்ட் 100 அடித்ததும் இவர் தான். இவ்வளோ அக்ரஸிவாக ஆடுற அஃப்ரிடி இது வரைக்கும் ஓடிஐயில் 8000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இவர் ஆடின ஓடிஐ மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் கூட 100 பாலுக்கு மேலே ஆடினதே கிடையாது. இவர் அதிகபட்சமாக ஓடியில் ஆடின பாலே 94 பால் தான். கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஓடிஐயில் 100 பாலுக்கு கம்மியாக ஆடின ஒரே பிளேயர்ன்ற ரெக்கார்டை ஷஹித் அஃப்ரிடி பண்ணியிருக்காரு. Stop smoking my girl. If I get me in touch with the girl, make me give thanks for what life is worth. 200 trees, sweet trees glowing in the breeze. And then the thoughts up on my garden field. That's how I feel, it's so real. So good I feel, can't stop. கிரிக்கெட் மேட்ச்ல மேக்ஸிமம் தேர்ட் அம்பையர் எதுக்கு யூஸ் ஆவார்னா ரன் அவுட்ஸ், ஸ்டம்பிங்ஸ், பவுண்டரியில் இருந்து பிடிக்கிற கஷ்டமான கேட்சுக்கு தான். ஆனால் தேர்ட் அம்பையர்ன்ற டெசிஷன் நவம்பர் 1992 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லலாம் தேர்ட் அம்பையர் கிடையாது, ஆன்ஃபீல்ட் அம்பையர் தரது தான் டெசிஷன். ஆனால் தேர்ட் அம்பையர் டெசிஷனை 1992 சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஆன டெஸ்ட் மேட்ச்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தேர்ட் அம்பையர்னால ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆன பிளேயர் யாருன்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான். இது வரைக்கும் கிரிக்கெட்டில் நம்ம ஃபாஸ்டஸ்ட் 50, ஃபாஸ்டஸ்ட் 100லாம் அடித்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஏன் ஸ்லோவஸ்ட் டக் அவுட்ன்ற ரெக்கார்டு கூட பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் ஸ்லோவஸ்ட் ஓடி 100 அடிச்சிருக்காரு. ஸ்லோவஸ்ட் 100 தானே, நிறைய பேர் அடிச்சிருப்பாங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இவர் எவ்வளோ பாலுக்கு அடிச்சிருக்காருன்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். 1999 நடந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் டேவிட் பூன்ன்றவர் 166 பால் ஆடி தன்னோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓடி கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஸ்லோவஸ்ட் 100 அடித்த பிளேயர்ன்ற ரெக்கார்டை இவர் தான் பண்ணியிருக்காரு. Music.